ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நீ தான் என் மனுஷன், நீ தான் என் மாஸ் அப்படின்னு சொல்கிற மாதிரி ரொம்பவே சூப்பரான ஒரு விஷயத்த ரோஹித் சர்மா வந்து செஞ்சுருக்காருங்க. ஜென்ரலாகவே ரீசெண்ட் டைமாகவே பார்த்தீங்கன்னா எந்த ஒரு பெரிய பிளேயருக்கும் ஜாம்பவனுக்கும் வந்து ஒரு ரெஸ்பெக்ட் வந்து சரியாக நம்ம டீம் சைட்லேருந்து வந்து கொடுக்கறதே வந்து கிடையாது. ரோஹித் வந்து நிறைய விஷயங்களை இப்போ வந்து மாற்றிட்டுருக்காரு. அந்த வகையில் பார்த்தீங்கன்னா அஸ்வினுக்கு வந்து பெரிய ஒரு செலிப்ரேஷனுக்கு வந்து ரோஹித் சர்மா வந்து ஏற்பாடு பண்ணி அவரை வந்து கௌரவிச்சிருக்காரு. ஏன்னா அஸ்வினுக்கு வந்து இந்த 5வது டெஸ்ட் போட்டி அப்படிங்கிறது டெஸ்ட்டில் அவருக்கு வந்து 100வது மேட்ச்சு. அப்போ வந்து ஒரு பிளேயர் டெஸ்ட்டில் 100 போட்டி ஆடுறது அப்படிங்கிறதுலாம் இப்போ இருக்க காம்படிஷனில் அவ்வளோ ஈஸி வந்து கிடையாது. அதுவும் எஸ்பெஷலி நம்ம இந்தியாவுக்கு வந்து அவ்வளோ ஈஸி வந்து கிடையாது. அந்த மாதிரி சூழலை வந்து அஸ்வினோட ஃபேமிலிக்கு வந்து சப்போர்ட் பண்ணி ஃபேமிலி வந்திருந்தாங்க. ஃபேமிலி வந்து கிரவுண்டுக்குள்ளே வந்து அஸ்வின் கூட வந்து ஃபோட்டோஸ் வந்து எடுத்துருந்துருப்பாங்க. அதேமாதிரி எல்லா பிளேயர்ஸும் வந்து நின்று நடுவில் அஸ்வின் வந்து வர சொல்லி ரோஹித் சர்மா வந்து ஹக் பண்ணி பெரிய ஒரு கௌரவத்தை வந்து கொடுத்துருப்பாரு. அதேமாதிரி வந்து ராகுல் டிராவிட் வந்து கேப்பை வந்து கொடுத்துருப்பாரு. ஸோ அந்த மாதிரி ரசிகர்கள், ஃபேமிலி, சக வீரர்கள், கோச்சஸ் இந்த மாதிரி எல்லாருமே பார்த்தீங்க அப்படின்னா அஸ்வின் வந்து கௌரவிக்கிற மாதிரி வந்து பண்ணியிருப்பாங்க. இதுக்கெல்லாம் அரேஞ்ச் பண்ணது வந்து கேப்டன் ரோஹித் சர்மா தான். நன்றி.